பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குத. புரியுது புரியுது, நீங்க எதை குத்தி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலாரும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே, அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா. பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? வேண்டி, இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹால திருந்த மாதிரி அழுகுங்க. சத்தியமா நானும் எங்க போக கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே, இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மார் அடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்ற. ஹெட் மாஸ்டர் சார். வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு, நீ யோஜனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து குடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா. விவரமாத்தான் சொல்ல ஐயா. அவங்க கொஞ்சுறதும் குலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க. போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. கல்யாணி என்னங்க? என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான். ஆமாங்க, ஆபீசர் கால அந்த முகத்துல சொட்டுது. போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, ஒரு வார்த்தை சொன்னான ஆபீசர் இல்ல. என்ன திருட்டு பய? நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன். யார திருட்டு பயலையா? அவனை இல்ல, ஆபீசர. கூட்டுவாங்க கூட்டுவாங்க. எதுக்கு? நல்லா விசாரிச்சுக்கங்க, இவராவது ஆபீசர் தானான்னு. அது வாஸ்தவம் தான், நல்லா விசாரிக்கிறேன். என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம். என்னப்பா? வாங்க சார், ரமா அக்கா உங்களை பத்தி எழுதிருந்தா. என்ன எழுதிருந்தா தெரியுமா? என்ன நீ எழுதலான்ற? கெக்க பகன் வளர்றிய, வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி, போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா. போ. வை வை, சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா அது நல்லா இருக்கா? இல்ல, சுத்தமான நெய்னால் செய்யப்பட்டது இல்லைன்றாங்க. நல்லாவே சாப்பிடுது. கீதா பரவாயில்ல. ஆபீசர் சார், மகமாய் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு.
ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே வருஷா வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல அதனால வந்த வெனடி ஆபீசர் பயந்துப்பாரா நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன் பயந்துப்பாராவதா இருந்தாலும் விடப்படாது பேசி பாப்போம் அம்மா அம்மாடி என்ன நடந்துச்சு ஆபீசர் எங்க அவர் ஓடுன ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு முதல்ல இந்த வெள்ளிக்கிழமைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசையை போட்டணுங்க மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல இவளுக்கும் பூஜை போடணும் ஒரு பக்கெட் லட்டை தின்னு இருக்கா சும்மா இருங்க வெள்ளி லட்டு குட்டு நான் காசுக்கு சொல்லலடி அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ என்னங்க குருக்கள் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க நம்ம கீதா மேல சாமி வரது நிக்கணுங்க அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்ட ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே அக்கா ஆடிச்ச சாமி தானே ஆடிச்சு ஆமாமா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே சரி வாங்க சாமி கிட்ட கேப்போம் அதுக்கு தான் தெரியும் வாடாப்பா தம்பியா புள்ள என்ன அதிசயமா இருக்கு நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன் அடி சக்கேண்ணா ஏண்டா மச்சான் என் பொண்ண இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது உனக்கு நாங்க தரமாட்டோம் என்னத்தான் விளையாடுறீங்க அக்கா மகங்கிற உரிமை இருக்குதுல்ல அது மட்டும் இல்லக்கா இப்ப நான் பெரிய பணக்காரன் சொந்த வீடு வாங்கிட்டேன் ஐயோ நீ ஒரு வீடா வச்சிருக்க ஏழு எட்டு சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேன்க்கா நீ விட்டுருவ அவளுக்கு விடணுமே எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள்ள பாத்துட்டோம் முதல்ல நீ இடத்த காலி பண்ண அக்கா என்ன என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா டேய் என்னடா சவால் விடுறிய உன் உரட்டல் மிரட்டல எல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க என்னைக்கு நான் மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமுழிகிட்டேன் திருட்டு பய வந்துட்டான் பொண்ணு கேட்க வந்த மூஞ்சிய பாரு டேய் 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 இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை இன்னொரு நாளைக்கு வரலாம் இன்னொரு மூக்குத்திய ரெடி பண்ண இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம் பேமானி மரத்து சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துறேன்